ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு குருமா தான். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டில் நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு மல்லித்தலை எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா, வேறு ஒன்றும் இல்லை, கடலை மாவு தான். நான் கடலை மாவு வந்து நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம எடுக்கிறதே. அப்படி இல்லை, கடலை மாவு எங்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா, நீங்கள் பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது எல்லாத்து வீட்லேயும் இருக்கும், அந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது திக்னஸ்க்காக தான் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 5 உருளைக்கிழங்கையும் நல்லா ஒரு குக்கரில் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ப்ளஸ் சால்ட்டு போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா விசில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் ஒன்று எடுத்து நல்லா நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பந்தலை. வரமிளகா வந்து 2 வரமிளகா நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்களும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க, வெங்காயம் வணங்குறது வரைக்கும். ஓகே, பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான். நல்லா தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தக்காளி மேலே எண்ணெய் உறிஞ்சி வர வரைக்கும் வந்து தக்காளி நல்லா தோல் மேலே உறிஞ்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், தக்காளி வந்து வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக வந்து வணங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இது நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனேமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நல்லா வந்து பொட்டேட்டோ நல்லா வெந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. இது திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ நீங்கள் வேக வைக்கும்போது இஞ்சியோ அல்லது பெருங்காயத்தூளோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் ட்ரபிள்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் வேக வைக்கும்போது வந்து நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அல்லது பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க, எப்படி சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக சர்வ் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எது எதுக்குன்னா, பூரிக்கு, சப்பாத்திக்கு, இதெல்லாம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரெசிபியில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.